அஸ்லாம் வலைக்கும். குவைத்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது. முதல் செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்கா 60 வயதினர் சம்மந்தப்பட்ட அந்த விஷயந்தான். அதாவது மீட்டிங் தொடர்ந்து வைப்பதும் அப்புறம் அந்த மீட்டிங்கை கேன்சல் செய்வதுமாக தான் போய்கிட்டு இருக்கே தவிர இறுதி முடிவு இன்னும் வெளியிடப்படவில்லை. இதே மாதிரி தான் நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்ல இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்கிறதா இருந்தாக்க, மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மற்றும் சேர்மன் ஆஃப் தி போர்டு இந்த பொறுப்பில் வகிக்கக்கூடிய டாக்டர் அப்துல்லா அல் சல்மான் இவருடைய தலைமையில் தான் அந்த சட்டத்தை வந்துட்டு மறுசீரமைப்பு செய்வதாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த மீட்டிங்காக வேண்டி அரேஞ்ச் செய்யப்பட்ட பலரும் வரவில்லை. அதனால் அந்த மீட்டிங் வந்து நேற்றைய தினம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், மீண்டும் வியாழக்கிழமை நாளைய தினம் மீட்டிங் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வரலங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ், அதே மாதிரி ப்ரைவேட் செக்டருடைய பிரதிநிதி, சிவில் சர்வீஸ் கமிஷனுடைய அண்டர் செக்ரட்டரி, இது போன்று 5 நபர்கள் வரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் மொத்தமாகவே 9 நபர்கள் தான். ஸோ அதில் 5 நபர்கள் வராததால் அந்த மீட்டிங் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், இந்த கேன்சல் செய்யப்பட்டது வந்துட்டு இந்த வாரத்திலேயே 2வது முறையாக கேன்சல் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத் தொடர்ந்து நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி அவங்க வராததற்கு காரணம் முன்கூட்டியே அறிவிப்பு இல்லை, வெகு சுருக்கமான நேரத்தில் அவங்க சொல்லிட்டதால் அவங்களால் வர முடியல அப்படின்னும், அதே நேரத்தில் அடுத்த முறை இன்று நாளைய தினம் வைக்க போகிற மீட்டிங்கில் இந்த காரணத்தை சொல்லி வராமல் இருக்க முடியாது, முன்னறிவிப்பு செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதைத் தொடர்ந்து இதில் வேறு சில முக்கிய காரணங்கள்லாம் இருக்கிறதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்க, ஒரு சட்டத்தை மீட்டிங் போட்டுட்டு முடிவு சொல்கிறதுல சின்ன விஷயந்தான், ஆனால் இதில் பல அரசியல் சூழ்ச்சிகளும், ஃபீஸ் வந்துட்டு கவர்மெண்ட் எவ்வளோ நிர்ணயிக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ரைவேட் செக்டாருக்கு கொடுக்கறது போன்ற பல விஷயங்களுக்குண்டான மெயின் காரணங்களால் இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, தொடர்ந்து தாமதம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு பல நிலைகளில் பல்வேறு நிலைகளில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னும், பொருளாதார ரீதியாகவும் மனிதாபிமான மற்றும் மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கிறதாகவும், அவங்க வந்து இதை சீக்கிரமே முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலையும் இந்த நம்பத்தகுந்த வட்டாரங்கள் பத்திரிகைகளில் பதிவு செய்கிறதை பார்க்க முடியுது. ஸோ இன்னும் வந்துட்டு பல வழிகளை அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னாக்கா, இதை எப்படியெல்லாம் தீர்க்கலாம் அப்படிங்கிற பல வழிகளை முன்மொழியப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் அந்த நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ வர அடுத்த வியாழக்கிழமையில் இதற்குண்டான முடிவு கிடைக்கும் அப்படின்னு பெரிதாக எதிர்பார்க்குறோம். வர வாரம் எதிர்பார்ப்போம், நான் ஆனால் சொல்ல மாட்டேன், ஏன்னாக்கா இது மாதிரி தான் ஆகிட்டே இருக்குன்னு. பட் இன்ஷால்லா இந்த வாரம் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்லேருந்து அறிவிக்கப்பட்ட புது விசா, அது வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு 6 ஸ்டெப்ஸை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விசா என்ன விசா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒர்க் விசா, சரியா? ஸோ இதை வந்து அஷ்ஹால் அப்படிங்கிற அந்த போர்ட்டல் மூலியமாக தான் நம்ம பெற முடியும். என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இந்த ஒர்க்கர்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, 6 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து வேக்சினேஷனை வந்துட்டு அப்ரூவல் பெற வேண்டும். ரெண்டாவது, ஒர்க் பர்மிட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனை வந்துட்டு சப்மிட் பண்ணணும், அஷ்ஹால்லையோ அல்லது மின்னணு முறையிலையோ செய்யணும். அந்த அப்ரூவல் வந்துட்டு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த சிஸ்டம்லேயே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, ஒன்ஸ் இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஃபீஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக்கலி பே பண்ணணும். அது முடித்ததுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் அவுட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த பிரிண்ட் அவுட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம நேரடியாக லேபர் டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்கிக்கணும். ஸோ சாதாரண ப்ரொசீஜர் தான், எல்லாமே ஆன்லைனில் தான் செய்ய போகிறோம். வேக்சினேஷன்லேருந்து நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து ஃபீஸ் கட்டிட்டு பிரிண்ட் அவுட்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து என்ன செய்யலான்னு கேட்டாக்க, நம்ம பிரிண்ட் அவுட்டை நேரடியாக லேபர் டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஒர்க் விசா சம்பந்தமாக அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறை, முக்கியமான விஷயம் இது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, உங்களுக்கே தெரியும் எல்லா விசாவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி விசா, டூரிஸ்ட் விசா, இந்த மாதிரியான எல்லா விசாவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கமர்ஷியல் விசா முதற்கொண்டு. இப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு 7 நாடுகளுக்கு அந்த விசாவுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. விசா அனுமதி எல்லா நாடுகளுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 7 நாடுகள் அவங்க சொல்லலை. ஸோ இதில் இந்தியா, ஸ்ரீலங்கா இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ என்னென்ன நாடுகள்லாம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விசா அனுமதி இல்லை, அப்படி தேவை அப்படின்னாக்கா ஸ்பெஷலாக எம்ஓஐயில் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் அந்த விசாவை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈராக், ஈரான், யமன், சிரியா, சூடான். ஸோ இந்த மாதிரி 7 நாடுகளுக்கு மட்டும் அந்த ஃபேமிலி விசா மற்றும் டூரிஸ்ட் விசாவுக்கு அனுமதி இல்லை தற்பொழுதுக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இன்னமுமே வந்துட்டு குவைத்தில் விசா ஆன் அரைவல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரடியாக குவைத்துக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விசா பெற்றுக்கொண்டு டூரிஸ்ட் விசாவோ அது மாதிரி இருந்துக்கலாம். அது வந்துட்டு இ விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தற்பொழுது நடைமுறையில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. கூடிய விரைவிலே அதுவும் வந்துட்டு ஓப்பன் பண்ணப்படும். ஓப்பன் பண்ணிச்சுனாக்கா எம்ஒஐ வெப்சைட்டில் நம்ம அந்த ரிக்வெஸ்ட்டை பெற முடியும். ஆனால் இந்த மாதிரி வருவதற்கு இந்தியா ஸ்ரீலங்கா நாடுகளுக்கு அனுமதி இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இதை தவிர வேறு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சிக்ஸ்த் ரிங் ரோடில் வந்துட்டு மிசில்லாவுக்கு போகிற வழியில், அதாவது சிக்ஸ்த் ரிங் ரோட்டில் மிசில்லா பக்கமாக போகும்போது இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை வந்துட்டு திறந்திருக்கிறாங்க. சவுத் சுர்ரா டெவலப்மெண்ட்டினுடைய ஜினுப் சுர்ராவுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் உள்ள அந்த பாலம் இது எங்கே போகுது அப்படின்னாக்கா, ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அல்லது ஜெஹராவுக்கு போகிறோம் அந்த வழியில் இருக்கக்கூடிய அந்த பாலம் வந்துட்டு கட்டுமான பணி முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பக்கம் போகிறவங்க டிராஃபிக் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் அந்த டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஸ்பீட் லிமிட்டை கவனித்து அந்த ரோடை பயன்படுத்திக் கொள்ளணும். ரெண்டாவது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க, மஹபுல்லால் இருக்கக்கூடிய ஒரு பக்காலால் 1200 தினார் திருடப்பட்டிருக்கு, முன்சிபாலிட்டியிலிருந்து வந்திருக்கோம் பலதியாலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பொய்யான 2 நபர்கள் மூலமா ஒருவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட போதைப் பொருள் இருந்ததும் கண்டறியப்பட்டிருக்குது. ஸோ அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க, ஒரு மிஷ்ரிஃபில் இருக்கக்கூடிய நடைபாதையில் சைடில் கார்டன் பக்கத்தில் இருக்கிற நடைபாதையில் ஒரு ஜாப்பனீஸினுடைய டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தி இன்சுலேஷன் மெட்டீரியல் மூலமா ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு சம்மந்தமான ஒரு பாதை அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பாதை மூலமா 10 டிகிரி வரைக்கும் ஹீட்டை வந்து குறைச்சிக்க முடியும் வெயிலினுடைய தாக்கத்தை. இதை வந்து குவைத்தில் நிறைய இடங்களில் நம்ம அறிமுகப்படுத்தலாம். பார்க்கில் சைடில் நடந்து போகிற பகுதியில் எக்ஸசைஸ் பண்ணுற இடங்கள்லாம் இதை வந்துட்டு அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ என்ன மெயினாக பேசுகிறாங்கனாக்கா, மிஷ்ரிஃப் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டார முழு நடைபாதையையும் 5 கிலோமீட்டர் நடைபாதையும் இந்த பொருள் மூலியமாக நாம் பாதை அமைப்பேமையானால் அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு செய்வோங்கிற ஒரு அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடைசி செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்க, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து அறிவிச்சிருக்கிறாங்க, அக்டோபர் மாதம் மட்டுமே 2190 வெளிநாட்டவர்களை அவங்கவுங்க நாடுக்கு நாடு கடத்தியிருக்கிறாங்க பல்வேறு காரணங்களால். ஸோ இதுதான் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு என்கிட்ட பேசணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் என்கிட்ட பேசலாம். நன்றி.